எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா? அவ்வளவு தாழ்வா வாழ்றதுக்கு உங்களை படிக்கல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நல்லதை செய்யறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாராம். ஹலோ, இருக்கீங்களா? எப்படி வருது பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா? அவ்வளவு தாழ்வா வாழ்றதுக்கு உங்களை படைக்கல. நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு யாராவது நல்லது செய்வாங்களான்னு காத்திருக்கிறது இல்லை, நீங்கள் நல்லது செய்யறதுக்காக கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இது வந்து ஒரு வெளிப்பாடாக உள்ள வந்துச்சுன்னா வெறித்தனமாகிடுவீங்க வாழ்க்கையில். ஆமென். நான் சும்மா வரல, என் கை ஏந்துறதுக்காக அவர் கையில் ஆணி அடிக்கப்படலை, இந்த கை வாரி இறைக்கும். ஆமென். அப்படி ஒன்று உள்ள வந்துடுச்சுன்னா இந்த கடன் வாங்குறது, யாராவது எனக்கு ஃப்ரீயாக தருவீங்களா, இந்த புத்தியே ஒளிஞ்சு போயிடும். கத்தர் எனக்கு தருவாரியா? ஆமென். கத்தரை தேடுவேன், கத்தரை நம்புவேன். கத்தர் எனக்கும் தருவார், என் பிள்ளைக்கும் தருவார், நாலு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தருவார். ஆமென். அந்த இடத்துக்கு வாழ்க்கை போயிடும் பாருங்கள். பவுல் அப்படி தான் எழுதுகிறாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, ஃபார் வி ஆர் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப், ஹிஸ் ஓன் மாஸ்டர் ஒர்க், ஏ ஒர்க் ஆஃப் ஆர்ட் கிரியேட்டட் இன் கிரைஸ்ட். எதுக்காக உண்டாக்கியிருக்கிறாரு? அவருடைய கை வேலைப்பாடாக நாம் இருக்கிறோம். எதுக்காகவா? கீழே வருது பாருங்க, ஃபார் குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல்லது செய்யறதுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லது செய்யறதுக்காக இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்க போறாங்க, இந்த அம்மாவா, இவங்க வந்தாலே நல்லது, இந்த ஐயாவை இவங்க வந்தாலே நல்லது. நீ யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, வாழ்ந்துருக்கீங்க. சாகாமையை நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் ஒரு நல்ல முதிர் வயதில் நீங்கள் மறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரெஸ்ட்டு ஆண்டவரே அங்கே வர்றேன், ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, இல்லை உங்கள் கணவர். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் போகும்போது பல பேரை அள வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா தட்டுங்களேன். போகும்போது பல பேர் அழுகிறார் என்றால் வாழும்போது பலரை சிரிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்கள், வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும்.